தமிழாளின் இந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் சுதர்சன் சேனல். வணக்கம் நண்பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். வாங்க நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன மாதிரி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேன் கம்பெனிக்கு தான் போகிறோம். அந்த கேன் கம்பெனியில் என்ன மாதிரி கேன்லாம் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எத்தனை லிட்டர் கேனு, எது அந்த கேனில் என்னென்னலாம் வருது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து உள்ளே கேன் கம்பெனி உள்ளே தான் இருக்கும். அந்த கம்பெனி உள்ளே இது பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் கேனு, பிளாக் கலர் கேனு, சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, ஏகப்பட்ட வித விதமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து எல்லாமே கெமிக்கல் வர கேன் தான் சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் வருது. ஆனால் சிலது புது கேனும் இருக்குது. அதே மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து புது கேனுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அது மாதிரி பக்கத்தில் இது வந்து 120 லிட்டரு, இது வந்து 250 லிட்டர், 250 லிட்டர், இது ரெண்டு பிளாக் கலர் ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்குதா, இது ரெண்டு ஹோல் ரெண்டு வாய் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து 250 லிட்டரு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான் வரும். இதில் உங்களுக்கு கேன் மேலே பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக கெமிக்கல் ஊற்றிட்டுருக்கிறது, கெமிக்கல் எப்படி இருக்குதுன்னு அழகாகவே தெரியுது. அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கேன்லாம் வந்து 250 லிட்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கடலில் யூஸ் பண்ணுற இதுன்னு சொல்கிறாங்க. இது கடலில் ஏதோ மீன் கேன் பிடிச்சி இதில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக, இது வந்து மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து 120 லிட்டருன்னு சொல்கிறாங்க இந்த கேனும். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய குடோன் மாதிரி தான் இருக்குது. அந்த குடோனில் இது வந்து கேனு வந்து கெமிக்கல் கேன்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த சேல்ஸ் பண்ணுற ஏரியாவுக்கு தான் வந்துட்டுருக்கோம். வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த ப்ளூ ரெட் இதெல்லாமே ஃபுல்லாக வந்து இப்போ என்ன ப்ராசஸில் இருக்குது கழுவுறதுக்காக. இதெல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ண கேனு தான். க்ளீன் பண்ணாமல் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக பார்க்கறதுக்கு இருக்கும். அந்த க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுல அந்த சைடில் கிடக்கு. இப்போ இது வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க. க்ளீன் பண்ணி எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேன் கொஞ்சம் ரொம்ப குறைவான விலை தான். வந்து கூட நீங்களே கூட வந்து வாங்கிக்கலாம் அந்த கேனெல்லாம். இதெல்லாம் வந்து மூடி போட்ட கேனு. இது வந்து இப்போ நம்ம இந்த மூடி போடாமல் 250 லிட்டர்ன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம அறுக்கணும், மிஷின் வச்சு அறுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மூடி போட்ட கேனு. இது வந்து மேலே பிளாக் கலர் மூடி போட்டிருப்பாங்க. இது வந்து கருப்பு கலரில் சின்ன சின்ன அடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர். அதுவுமே வந்து கெமிக்கல் வந்த கேன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான் அதில். அதுவும் வந்து க்ளீன் பண்ணி வாட்டர் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. இது இப்போ நம்ம அந்த குடோன் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதோ அதான் வழி, அந்த கேனு வர்றதுக்கான வழி. வந்து எல்லாம் இப்படி தான் போடுவாங்க. குடோன்குள்ளே ஃபுல்லாக கிடக்குது. இதுக்கு வந்து கழுவுனாலே வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா இது கெமிக்கலாக, கெமிக்கல் சீக்கிரமாக வெளியே வராது. அந்த கெமிக்கல் வெளியே வர்றதுக்காக இது ரொம்ப நீண்ட நேரமாக கழுவணும். நம்ம சுற்றி சுற்றி பார்த்தாலுமே அதை தான் இருக்கும். ஃபுல்லாக சுற்றி ஒரு வழியாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ பார்த்துட்டு எப்படி அதை க்ளீனிங் ப்ராசஸ்ஸு என்ன மாதிரி பண்ணுறாங்க, எத்தனை லிட்டர் கேனு இருக்குது, என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதை நீங்களும் வந்து கூட வந்து வாங்கி பாருங்கள். இங்கே வந்து கேன் கூட ரேட்டு கம்மியாக இருக்கும். மீண்டும் உங்களை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.